அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் ரேஷன் அட்டை மூலம் பொதுமக்கள் தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். அதே போல் புதிதாக திருமணமானவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது. இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன. அவர்கள் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டு உள்ளது. இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம். ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தற்போது 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு மேலும் கூடுதலாக 7,00,000 மகளிருக்கு கூடுதலாக உரிமை தொகை வழங்க முடியும் என்பதால் எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது.